நான் தேவி பேசுறேன். யா யா நானா ராஜா பேசுறேன். இந்த கால் எப்படி இருக்கு? ஓ திஸ் இஸ் தி மோஸ்ட் லவ்லி கால் ஐ ரிசீவ் டுடே. காலையில அம்மா கால் பண்ணாங்க, அப்பா கால் பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இல்ல. நீங்க கூப்பிட்டத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you very much for this call. நான் அடிபட்ட கால கேக்குறேன். அம்மா அது ரொம்ப வலியா இருக்கு, இன்னும் குறையவே இல்ல. ஐயோ இன்னும் குறையவே இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு கால்ஃப் கிளப்ல சந்திக்கலாம் நினைச்சேன். சரி பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஹலோ ஹலோ அப்பா வச்சுட்டீங்களா நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, அது கோல்ஃப் கிளப் தானே, கண்டிப்பா வரேன். காலே இல்லைனாலும் பரவாயில்ல, கையால நடந்து வரேன். ஃபார் யூ எனிதிங். கண்டிப்பா வரீங்களா? யா ஷூர் வரேன். ஓகே பை. வாண்ணா எங்க அப்படி ஜாலியா? என்னடா மரியாதையில சரதா போடுறீங்க, ஏதாவது வேலை காட்ட போறீங்களா? காட்டாம கும்பல கமிஷன் கோரிக்கை வச்சுமே, என்னாச்சு? அத அப்பவே சொன்னேனே, ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்லைன்னு. எங்க ஒன்ஸ் மோர் சொல்லு. ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. கேட்டீங்களா? உங்க உதவி இல்லாமலே, உங்களுக்கு கமிஷன் கொடுக்காமலே என் காதல் மேல மேல போகும். லைக் ரோமியோ அண்ட் ஜூலியட், அம்பிகாபதி அபராபதி, ராஜா அண்ட் தேவி. போங்கடா போங்கடா, சீப் பசங்களா. சீப் நீங்க தான் மிஸ்டர். பா 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 பா. ஏ மிஸ்டர், நல்லா இருக்கிற கால உடைஞ்சதா சொல்லி என்ன சீட் பண்ணா நினைச்சீங்களா? இல்லையே, பாரு பாரு. அப்ப அந்த கால கட்டு போட்டிருந்தீங்க? அந்த காலா? லுக் மிஸ்டர், இவ்வளவு லோ கிளாஸ் மென்டாலிட்டியோட பிஹேவ் பண்ணா லவ் ஜெயிச்சிருமா இல்ல லைஃப் தான் நடந்துருமா? இது பாருங்க, மத்த பெண்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. தேவி ஜஸ்ட் லிஸ்ட். என்ன என்ன ஜஸ்ட்? இது லோ கிளாஸ் பிளான் இல்ல, லார்ட் முருகாவோட பிளான். அவர் வள்ளிய லவ் பண்றதுக்காக வில்ல பிடிச்சு வேடனா வந்தாரு, வாக்கிங் ஸ்டிக்க பிடிச்சு கிழவனா வந்தாரு. நான் ஒன்ன பிடிக்க நுண்டியா வந்த அவ்வளவு. வராதீங்க, ஒன் ஃபார் ஆல் நுண்டியாவே ஆயிடுங்க. சுத்தி சுத்தி வரீங்களே, புத்தி வந்ததுன்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல. யூ காண்ட் சேஞ்ச், யூ வில் நெவர் சேஞ்ச். நோ லிசன் டு மீ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. கமிஷன் இல்லாத காதல் எப்படி உடைஞ்சது பாத்தியா? அது வந்து வெறுப்புல ஆரம்பிச்சு என்ன பண்ண, ஒரு நாள் காதல்ல முடிஞ்சிடும். ராஜா என்னம்மா? உட்காருப்பா. என்ன அப்பா ஏதா சொன்னாரா? குட் மார்னிங் நாரு. அது இல்லப்பா, பிசினஸ் பத்தியா? பொண்ண பத்தி. பொண்ண? நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து உனக்காக பொண்ணு பார்க்க போறோம். நான் கேட்டன? நீ கேட்கணுமா? பார்க்க வேண்டியது எங்க கடமை. முடியாதுன்னு சொல்றது என் உரிமை. என்னப்பா அது, நாளைக்கு பார்க்க வரோம்னு அப்பா வாக்கு கொடுத்துட்டாரே. என்னம்மா இது, வாக்கு ரன்னு நீ ஏன் கழுத்து போட்டா இருக்கிறீங்க நீங்க? அம்மா நான் ஒரு பொண்ணை பார்த்து இவதான் எனக்கு டேஷ் டேஷ் டேஷ்னு முடிவு பண்ணிட்டேன். அது யாருப்பா அது டேஷ் டேஷ் டேஷ்? அது வந்து அவ ஒரு ஏர். இல்ல வேணா, நீ முதல்ல நேரம் அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு பிடிச்சிருந்தா சரி, நான் எதுக்காக பாக்கணும்? ஆனா அப்பா பிடிவாத குணம் உனக்கு தெரியுமில்ல, அதனால அந்த பொண்ணையும். ஐயோ அந்த பொண்ணையுமா? என்ன ரெண்டு பொண்ணா எனக்கு? ஒரு அந்த பொண்ணையும் பாக்குற மாதிரி பாத்துரு, அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா அம்மாவும் பிள்ளையும் பிளான் போடுறீங்க, எந்த கோட்டையை பிடிக்க போறேன்? உங்ககிட்ட சொல்லாம நான் எதையுமே பிடிக்க மாட்டேன்ப்பா. ஒண்ணு இல்ல, அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப உங்களுக்காக சும்மா இது பொண்ணு பார்க்க போறோமா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா சம்பத்தியா, நீங்க சொன்னா நான் மாட்டேன்னா சொல்ல போறேன். சரி, வெரி குட். நாளைக்கு வெளியே சுத்தாம வீட்லயே இரு. Thank you.
என்ன குனிஞ்சதல நிமராம பொண்ணு மாதிரி உட்கார்ந்திருக்க. பார்த்தும் அபிப்பிராயத்தை சொல்லு. பொண்ணு பிடிச்சிருக்க? சந்தியாவா வாமா, நல்லா இருமா. கல்யாணத்துக்கு முன்னாலே அவசரமா? புகுந்த வீட்டுக்கு முதல்லயே வந்துட்டியான்னு கேட்டேன். கோயிலுக்கு எப்போ வரணும்னு நேரம் பார்க்கணுமாமா. என்ன பாக்குறீங்க? நேத்து உங்க மக என்னை பார்த்து சம்மதம்னு சொல்லாம போயிருந்தா இன்னைக்கு துக்கம் கேட்கத்தான் நீங்க என் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. என்னம்மா சொல்ற? அழகா பிறக்க வச்ச ஆண்டவன் விதியில கோணல் பண்ணிட்டான். நான் செவ்வாய் தோஷம் பண்ணா என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் தங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஓடிட்டாங்க. என் பிள்ளைக்குந்தான் தோஷம் இருக்கு. தோஷத்துக்கு தோஷம் சரியாகும் பாங்க. டூ நெகட்டிவ்ஸ் மேக் ஒன் பாசிட்டிவ் இல்லையாம்மா? கரெக்ட். ராஜா மேல ரூம்ல இருக்கான், போய் பார். நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா வாக்கன்னு பயந்தே போயிட்டேன். நீங்க யாரு? நான்தா. தெரியலையா? நான்தான். நானேதா. எனக்கு ஞாபகம் வரலையா? ஜோக் பண்றீங்களா? நோ நோ, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் ஜோக் எல்லாம் பண்றது கிடையாது. சாரி. ஏன் சாரி? நேத்து என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே, அதுக்குள்ளவா? நான் உங்களையா? என்ன என்னப்பா இது? நேத்துக்கு நீ, நான், உங்க அப்பா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். தலை குனிஞ்சு உட்கார்ந்தவன் சந்தியாவை பார்த்த உடனே சம்மதம்னு தெரிவிச்சேன். நாங்களும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டோம். இப்ப அந்த பொண்ணு கிட்ட விளையாடுறியா? மை காட், சத்தியமா நான் பார்த்தது இந்த பொண்ணு இல்லம்மா. நான் பார்த்தது தேவியத்தான். அந்த ஒத்த ரோஜாப்பூ, அந்த சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தேவிதான் ஞாபகத்துக்கு வந்தா. சத்தியமா சொல்றேன், நான் பார்த்ததும் தேவியத்தான், சம்மதம் கொடுத்ததும் தேவிக்குதான். இந்த பொண்ணு திடீர்னு நீங்க வந்து நின்னதை எனக்கு அடையாளம் கூட தெரியல. இதான் முதல். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிருந்தா அதுக்காக? எப்பவோ தோக்குறவளுக்குதான் கவலை இருக்கும். எப்பவுமே தோத்துட்டு இருக்கேன்னா அப்புறம் எனக்கு என்ன கவலை? இந்த கவலை, டிசப்பாயின்மெண்ட், இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லை. ஆனா இந்த டிசப்பாயின்மெண்ட் எனக்கு அந்த லாஸ்ட். வாட் யூ மீன் லாஸ்ட்னா? பின்ன என்னமோ சந்தையில மாட்டை நிறுத்தி பல்ல பாக்குறதும் அதை வேண்டான்னு சொல்றது மாதிரி, என்ன நிறுத்தி எல்லாரும் பாக்குறதும் வேண்டான்னு சொல்றதும், மாடா இருந்தா பாக்கட்டுமேன்னு நிப்பேன். ஆனா பொண்ணாச்சே, இதுக்கு மேல உயிரோட இருந்தா. வெயிட் எ மினிட், நான் மறுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க சாவுதான் முடிவுன்னு தீர்மானம் பண்ணா உங்களை நான் சாகுபட மாட்டேன். நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தியாகின்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல, உங்களுக்கு நான் துரோகியாக வேணும். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கூட உங்களை பார்க்கும்போது தேவிதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான்னா என்ன மன்னிச்சுங்க. தேவியை இந்த மனசுல நான் குடி வைக்கல, இந்த மனசே அவளுக்கு தான் சொல்லும். உங்க மனசுல தேவி இருக்கா? தேவிதான் இருக்கணும், அதிர்ஷ்டக்காரி தேவி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் திறந்து சொல்லிட்டேன். ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே,
அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லிட்டேன், உங்க மனசையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பதில் சொல்றது? சரி, நீங்க பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டாத்தான் நானும் கல்யாணம் செஞ்சுக்குவேன். அப்படி இல்லாம நீங்க வேற ஏதாவது முடிவுக்கு போயிட்டீங்கன்னா சரி, இப்ப போயிட்டாலே நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. உங்க நம்பிக்கையை கெடுத்த பாவத்துக்காக சத்தியமா வாழ்நாள் பூரா நானும் பிரம்மச்சாரியாவே இருந்துருவேன்.